ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. 108 சாய்பாபா கோவில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10வது சாய்பாபா கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்திலிருந்து ஓடி போகிற வழியில் கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் மிகவும் அற்புதமான முறையில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவிலை. வாங்க, இன்றைக்கி 10வது கோவிலை வந்து பார்க்கலாம். சாய்பாபா கிட்டே நம்ம வந்து பிரார்த்தனையும் வந்து பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும். என்னென்னா, அந்த 108 நாள் பயணம் ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம சாய் குடும்பத்திலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இந்த 108 சாய்பாபா பயணம், 108 கோவில் பயணம் ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கதா வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இமெயில் அனுப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு சகோதரரை வந்து மீட் பண்ணேன். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர், 27 வயசு. அவர் வந்து என்கிட்ட ஃபோனில் தான் பேசினார். 27 வயதாகுது அவருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் வருடக்கணக்காக வந்து பேசாமல் இருக்காங்க, வருஷக்கணக்காக பேசாமல் இருக்காங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை. என்னால் வந்து நார்மலாக வந்து ஜாப் வந்து போக முடியல, என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். கேட்குறதுக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், 27 வயசு பையன், 27 வயசில் பசங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல். அவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒன்றா இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசினா கூட அவங்களோட பிரச்சனைகள் வந்து சரியாகி சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழலாம். ஆனால் அதற்கான சூழ்நிலை அமையாததுனால நிறைய நண்பர்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே சரியாயிரும். கூடிய சீக்கிரமே நீங்களும் ஒரு நாள் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிடுச்சின்னு கமெண்ட் பண்ணுவீங்க, சந்தோஷமாக சாயப்பாவுக்கு வந்து நன்றியும் சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். வாங்க இப்போ பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன், கோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள், நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட வேண்டுதல் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சைராம்.